السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جميع مهي ورم ريسونا غلاء. ونغلاني بريم دينم ورحديثا هند تولير لسندي بدل مكة مهيل شاري هلين الحمد لله. يندى حديث نوريه تلعيب ويتكم هذا ويندم. يريتو أبيام صلى الله عليه وسلم سننا أبو سعيد الخدري رضي الله عنه حديث رواية سيوارغل كان النبي صلى الله عليه وسلم أشد حياء من العذراء في خدرها أو كما قال عليه الصلاة والسلام إريت ربيعة صلى الله عليه وسلم أورغل تريكل إركم كني بن إبدوم أديهما هبدكب مدي أورغلا هيرندار إذا ஒரு காரியத்தை பிடிக்காத காரியமாக இருந்தால் அதனுடைய பிடிக்காது அப்படிங்கிற அந்த விஷயம் தன்னுடைய முகத்தினுடைய பாவனையிலேயே நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய உறவு சொந்தங்களை இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் பல வகையில் உண்டு. இந்த வெக்கம் என்கின்ற அந்த குணம் அது நல்லதை தான் கொண்டு வரும் என்று நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். அல் ஹயாஉ லா யதி இல்லா பிகைரி, அது நலவான விஷயங்களை தான் கொண்டு வரும் என்பார்கள். இன்னும் சில ஹதீஸ்களிலே அல் ஹயாஉ மினல் ஈமான், இந்த வெக்கம் என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சமாகும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை கடந்து சென்றார்கள். அந்த மனிதர் தன்னுடைய சகோதரருக்கு வெக்கம் சம்பந்தமான அட்வைஸ்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை விட்டு விடுங்கள், வெக்கத்தை பத்தி எதுக்கு ரெஸ்ட் அவருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பு அந்த வெக்கம் என்கின்ற அம்சம் நல்லதுதான், அது மார்க்கத்தில் உள்ள கட்டுப்பட்ட விஷயம் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இது போன்று அந்த வெக்கப்பட வேண்டிய விஷயம் மார்க்கத்தில் வரவேற்கத்தக்கது. இன்றைய சமுதாய சூழ்நிலையில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வெக்கம் என்கின்ற அந்த மார்க்கம் வலியுறுத்துகிற அந்த பழக்கம் பண்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த வெக்கம் இருக்க வேண்டிய விஷயங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. இறைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக அனுமதி கோருகிற பொழுது ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரண்டை கால்கள் மீது ஆடைகளை போட்டு சரி செய்யறாங்க. வீட்டுல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு வந்துட்டாங்க என்பதை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முன்னங்கால்களை எல்லாம் ஆடைகளால் மறைக்கின்றார்கள். ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி எல்லாம் நீங்க மறைக்கிறீங்கன்னு கேட்கின்ற பொழுது அலா அஸ்தஹி மி ரஜுலின் யஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா மலக்குமார்கள் பார்த்து வெட்கப்படுகிற ஒரு மனிதரை பார்த்து நான் வெட்கப்பட வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய உறவு சொந்தங்களே, இது போன்று வெட்கம் இருக்க வேண்டும், ஒவ்வொரு விஷயங்களும் இருக்க வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல கூட சொல்லுவாங்க, இன்ன லிகுல்லி தீனின் குலுகன் வ தீனல் வ குலுகல் இஸ்லாமி அல் ஹயா. ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு பண்பு இருக்கிறது, ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தினுடைய பண்பு வெக்கம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இப்படி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அனைத்து காரியங்களையும் அவர் வெக்கம் கொள்ள வேண்டும். அதுபோன்று இன்னும் சில காரியங்களில் மார்க்கம் சொல்லுகிற மார்க்கம் சம்பந்தமான சில காரியங்களில் வெட்கப்படக்கூடாது, வெட்கம் இல்லாமல் சில மார்க்கத்தினுடைய சட்டங்கள் மார்க்கம் சம்பந்தமான நல்ல விஷயங்களை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதும் மார்க்கம் சொல்லுகிறது. எனக்கு ரொம்ப வயசாச்சுங்க, குர்ஆனை எல்லாம் முன்னாடியும் ஓதுறதா எனக்கு வெக்கமா இருக்குங்க, அப்படி என்று வெக்கத்தை காரணம் காட்டி நல் அமல்களை எதுவும் செய்யாமல் நாம் தடைபட்டு விடக் கூடாது என்பதையும் மார்க்கம் சொல்லுகிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி குளிப்பு கடமையாகிவிட்டால் விந்து வெளிப்பட்டால் குளிக்க வேண்டுமா அப்படி கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா அப்படின்னாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணுக்கு வந்து விந்து வெளியாகுமோ அப்படின்னு கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்பட்டு விட்டு சொன்னாங்க, ஆமாம், அது உண்மைதான்,
அது விந்து வெளிப்படுவதனால்தானே குழந்தைகள் பெண்ணுடைய சாயலிலே பிறக்கிறார்கள் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவுபடுத்தி சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே மார்க்கத்தினுடைய காரியங்களில் நாம் வெட்கப்படக்கூடாது, தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அது தவிர மற்ற நல்ல விஷயங்களில், மார்க்கம் சொல்லுகிற அனைத்து விஷயங்களில் வெட்கத்தோடு இருக்க வேண்டும். அந்த வெக்கத்தை ஆண்களும் பெண்களும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இருவுலகத்தினை வெற்றியும் நம் அனைவருக்கும் தந்தல் விரிவானஹ. வ ஆஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.